தந்தை மகன் தூயாமையின் பெயரானே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பாந்தவர்களே, இறைவன் கொடுத்த அந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலருக்கும் மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி இலவு தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், பெரிய நாயகம் உயிர்ப்பித்ததற்கு இறைவனுக்கும் அன்னைக்கும் நன்றியாகவும், பாக்கியநாதன் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், சின்னப்பன் அருள்மேரி அற்புதம் ரோஸ் மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்தோனித் தங்கம் ஆண்மலை பாற்றிக்காகவும், தெய்வ சகாயம் அன்பு மேரி சௌந்தர்யம்மாள் மெல்கோர் என்கின்ற ஆனந்த் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சவுந்தரமல்லி இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சொப்பனா ரஞ்சித் குழந்தை வரம் கிடைத்ததற்கு இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும், ஸ்டீஃபன் 14ஆம் ஆண்டு நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் என்ற திருப்பலிகள் மன்றாடவும். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. அனைவருக்கும் மீட்பளிக்கும் இறைவா, இயலியோர் பசியுற்றோர் தாழ்ந்தோர் போன்ற நலிவுற்ற மக்களை உம் திருமகனின் வருகையால் மீட்க திருவுளமானி. அவதம்மை தாழ்த்தி அடிமையின் தன்மை போன்று மனிதரான மர நிகழ்ச்சியை கொண்டாட நாங்கள் அனைவரும் அவர் கொண்டு வந்த உண்மையான விடுதலை வாழ்வை பெற்று மகிழ அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேலின் பிறப்புக்காக அவரது தாய் அண்ணா நன்றி செலுத்துகிறார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சாமுவேல் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கிக் கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார்.
அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே உம்மீது ஆணை, என் தலைவரே உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவரிடம் அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரின் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரின் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் கழிப்படைகிறேன். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி ஏழுவரை பெற்றெடுத்துள்ளாள். பல புதர்களை பெற்றவளோ தனியால் ஆகின்றாள். பல்லவி. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. புழுதி நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பை நின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். பல்லவி. அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மோலை கள்ளே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 46-56 முடிய. மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டி உள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணை என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபர்காமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார்.
தம் ஊழியராக இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது 2 தாய்மார்கள் இறைவனுக்கு தங்களுடைய நன்றியின் செயலை காட்டுகின்றார்கள். சாமுவேலை பிச்சைஎடுத்ததற்காக அண்ணா இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார். ஏனென்றால் மக்கள் மத்தியிலே தனக்கு இருந்த ஒரு அவமானத்தை, இழிநிலையை கடவுள் இரக்கம் கொண்டு அதை போக்கடித்தார். எனவே அந்த மாபெரும் கருணைக்காக, இரக்கத்திற்காக அண்ணா இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார். அதே போல லூக்கா நற்செய்தியிலே அன்னை மரியாளுடைய செயலை பார்க்கின்ற பொழுது இறைவனை போற்றி நன்றி செலுத்தி அவருக்கு பாடல் பாடுகின்றார். ஏனென்றால் ஒன்றும் இல்லாமல் இருந்த அவருடைய வாழ்விலே இறைவன் தன்னுடைய இரக்கத்தினால் கடவுளுடைய தாயாக கூடிய மாபெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த மாபெரும் செயலுக்காக நன்றி செலுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, 2 தாய்மார்களுடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு படிப்பினை என்னவென்றால், குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை இன்னும் 2 சில நாட்களில் நாம் கொண்டாட இருக்கின்றோம். அந்த தருணத்திலே இவர்கள் இருவரையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். அன்பானவர்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மக்கள் மத்தியிலே மிகவும் தாழ்ந்த நிலையில் இருந்தவர்கள், தாழ்ச்சியோடு வாழ்ந்தவர்கள், வறியவராக இருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்வினை கடவுள் மேம்படுத்தினார். அதே நிலையில் வலியவராக இருந்தவர்கள், பணக்காரர்களாக இருந்தவர்கள், தங்கள் உள்ளத்திலே கர்வத்தோடும் ஆணவத்தோடு இருந்தவர்களை கடவுள் தூக்கி எறிந்து விடுகிறார் என்று அன்னை மரியாள் இன்றைய அவருடைய பாடல்களை சுட்டி காட்டி வருகின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்ற பொழுது எந்த உள்ளமானது தாழ்ச்சி நிறைந்த உள்ளமாக, வறுமைய வழிவோடு இருக்கின்ற உள்ளமாக இருக்கின்றதோ அந்த உள்ளத்திலே இறைவன் பிறக்கின்றார். தன்னுடைய ஆசீர்வாதத்தினை, தன்னுடைய அனைத்து அருள்வரங்களையும் கொடுக்கின்றார். அதே வேளையில் உள்ளத்தில் செருக்குடன் இருப்பவரை அவர் தூக்கி எறிந்து விடுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற சமயத்திலே தாழ்ச்சிறந்த உள்ளத்தோடு அவருக்காக காத்திருப்போம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவருடைய அன்பு திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். சகோதர சகோதரிகளை, நாம் அனுப்ப கொடுக்கும் திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டதாக மடி ஜெபியுங்கள். உலகெல்லாம் படைத்தாலும் இறைவா, நாங்கள் உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து காணிக்கைகளோடு உம்பிடத்தின் முன் கூடி நிற்கின்றோம். இவற்றையும் இவற்றோடு எங்களையும் கனிவோடு ஏற்றுக்கொள்ளும் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக எங்களை மென்மேலும் புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் பேணி வளர்த்தார். அவர் வருவார் என அருளப்பர் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு ஜெபிப்பதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்திருந்தார். ஆகவே தூதர் அதிர்ந்ததோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனை அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கலைத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இந்த கால திருப்பலில் பங்கெடுத்து உம்முடைய ஆசிற்காக, உம்முடைய பாதுகாப்பிற்காக, உம்முடைய வல்லமைக்காக ஜெபிக்கின்ற நிறை மக்கள், இங்கு இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நினைவு கூறுதலும். மேலும் சிறப்பாக உண்மையான விசுவாசத்தோடு திருப்பலி தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக காணுகின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் நினைவு கூர்ந்திரலும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவை அடைய செய்திடலும். உயிர்த்தல் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கு உம் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயனம் ஆட்சி மிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவின் ஒன்று பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். அமைதியை கனிவுடன் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகும் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கின்றும் அப்போஸ்தலருக்கும் எழுந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான தருவித்து மகிழ்வோம். சமாதானம் உலகில் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இருக்குமாயின் உலகின் பாவங்களை போக்கும் எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உள்ளத்திலும் இல்லத்திலும் தாழ்ச்சி நிறைந்த ஒவ்வொருடைய வாழ்வையும் தேடி வருகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்புமாக. பசித்தோரை நலன்களால் நிரப்பும் இறைவா, வானக உணவை எங்களுக்கு அழைத்து இடம்பெற செய்தீரே. உமது ஆற்றலின் துணை கொண்டு நாங்கள் செய்யும் செயல்களால் உம்முடைய மீட்பு பணி உலகில் தொடர்ந்து நடைபெறுவதாக. இதனால் மீட்பர் வரும்போது அவரை நற்செயல்களுடன் நாங்கள் எதிர்கொள்ளவும் பேரின்பம் அடைந்து மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Yeah.
திருத்தவியின் கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பருவத்திற்கிற எங்கள் பிதாவே, நீ நாமிக்கப்படுவதாக நீராட்சியம் வருக. நீ சித்தம் பருவத்தில் செய்யப்படுவது போல புலோத்திரம் செய்யப்படுவதாக. பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளை பெயராலே ஆமென் மலை வாழ்க.